பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் தொடர்ந்து தியானித்து வருகிறேன், பேசி வர்றேன்னு கூட சொல்ல மாட்டேன். என வேத வசனத்தை தியானிக்கணும். நான் உங்களோட உட்கார்ந்து தியானிக்கிறதா எனக்கு ஆறுதல். தனியாக உட்கார்ந்தா கூட ஆறுதல் வராது. உங்களோட சேர்ந்து தியானிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நாம் தியானித்து வருகிறோம். எதை குறித்து? போராட்டம் என்பதை குறித்து. என ஒரு உத்தமனான யோபு சொன்ன அறிக்கையைத்தான் இதற்கு ஆதாரமாக வைத்திருக்கிறோம். ஏன்னா யோபு சொல்கிறாரு, எனக்கு போராட்டத்தின் மேல் போராட்டம் என்று யோபு 10:17 வாசிக்கிறோம். ஏன்னா அவர் சொல்கிறார், எல்லாம் உண்மைதான். அவர் ஒரு உத்தமனாக வாழ்ந்தவர், தேவனுக்கு பயந்தவர் தான், பொல்லாப்ப கேட்டால் விலகினவர். ஆனால் அவர் ரியலாக தன் வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே சொல்கிறார். எனக்கு அன்பாருடைய போராட்டம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டுங்க. சாதாரணமாக அந்த கிரீடத்தை பெற்ற முடியாது. ஏன்னா 2 தீமோத்தேயு 4:7-8 பார்க்குறோம், பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? அந்த கிரீடத்தை வாங்குறது சாதாரணம் இல்லை. வெளிப்படுத்தல் 3:11 வாசிக்கிறோம், உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்து கொள்ளாதபடிக்கு, 3:11, உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. நிச்சயமாக பற்றி கொண்டு இருக்கணும். சில நேரத்தில் போராட்டம் வரும்போது விட்டுருவோம். வாழ்க்கையில் எல்லா மனிதருக்கும் போராட்டம் உண்டு. இருக்கிறவனுக்கும் போராட்டம், இல்லாதவனுக்கும் போராட்டம். எனக்கு அன்பானுள்ளே, சில பேர்லாம் சொல்கிறீங்க, என்ன பிரதர் 3 பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற பிரதர், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறீங்க. சிலர் சொல்கிறீங்க, குழந்தையே இல்லாதான் பிரதர் பெரிய பாடாக இருக்குது. இருக்கிறவனுக்கும் போராட்டம், இல்லாதவனுக்கும் போராட்டம். சில பேர் சொல்கிறீங்க, பிரதர் 2 கார் இருக்குது பிரதர், இந்த 1 மாதமாக பாருங்கள், ஒன்றுமே செய்யல, எங்கேயும் போக முடியல, கார் எதுக்குன்னு ஆகி போச்சு பிரதர், இல்லாதுன்னு சொன்னால் ஐயோ ஒரு நேரம் போகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறான். எல்லாத்துக்கும் போராட்டம் உண்டு. ஏன்னா நான் உங்களுக்கு கடந்து வந்த பாதைகளை சொல்வேன், ஆனால் எத்தனை போராட்டம். ஏன்னா 1958 நான் பிறந்து 2 வயதில் என் கண் பார்வை முற்றிலும் பறிக்கப்பட்டது. எப்படின்னா, ஒரு அம்மை நோய் என்று ஒரு நோய் வந்தது, ஸ்மால் ஃபாக்ஸ். இங்கே நாகர்கோயிலில் கேட்டிங்கன்னா மண்ணைம்பிங்க, மற்ற இடங்கள்னா சிச்சிருப்பு அம்மான்னு கிராமங்களில் சொல்லுவீங்க, அது என்னதோ. அந்த அம்மை நோய் வந்ததுனால திடீர்னு காய்ச்சல் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே கண்ணு முன்னாடி இப்படி இவ்வளோ தூரத்துக்கு தள்ளி வந்துச்சு அந்த மொழி. ஆனால் ஒரு கண்ணில் பார்வை இருந்துச்சு. எல்லாரும் அப்போ இங்கே எங்கே தூக்கிட்டு போனால் முடிஞ்ச மட்டுக்கும் பார்த்தாங்க. கடைசியில் 1 கண் இல்லை, 2 கண்ணும் போயிடுச்சு. ஆனால் இடது கண் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பின்னாடி ஏன் அதை முற்றிலும் நானே எடுக்க சொன்னேன், ஏன்னு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 வயதில் பார்வை இழந்தேன். சொல்லப்போனால் 7 வயதில் என் தாயை இழந்தேன். சொல்லப்போனால் 4.5 வயசில் தகப்பனும் இழந்தேன். ஒன்றுமே கிடையாது. பிறப்பில் பிராமண குடும்பத்தில் பிறந்ததுனால எல்லாரும் சொல்லுவான், தரித்திரம் ஒன்னால் தரித்திரம்மா. அப்படிப்பட்ட தரித்திரத்தில் போராட்டத்தில் பிறப்பிலிருந்தே வாழ்க்கையில் போராட்டம் போராட்டம் போராட்டம். என்னை கொண்டாந்து ஸ்கூலில் விட்டு பிறகுக்கப்புறம் வாழ்க்கையே போராட்டம் ஆகிப்போச்சு. சாப்பிட்றது போராட்டம். ஏன்னா லீவ் விட்டானா எல்லாருக்கும் லீவ் விட்டால் சந்தோஷம், எனக்கு லீவ் விட்டால் வருத்தம். எங்கே போகிறது, எங்கே இருக்கிறது, தங்குறதுக்கு இடம், எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது தெரியாது. இப்படி போராட்டத்தில் தான் நான் +2 வரைக்கும் படித்து முடித்தேன். சொல்லப்போனால் நானே ஏதாவது போய் வயர் நாற்காலி பின்னி அதில் வர்ற காசை வச்சு சட்டை எடுத்து ஒரு சட்டை மறு சட்டை இல்லாமல் துவைச்சி காய போட்டுகிட்டே போயிருக்கேன் ஸ்கூலுக்கு எத்தனை தடவை. அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. எனக்கு கண்பானவர்களே, +2 முடித்த உடனே எனக்கு ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு. என்ன போராட்டம்? படித்தேன், நான் பாளையங்கோட்டை பிளைண்ட் ஸ்கூலில் படித்தேன், செயின்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரியில்
ரெண்டு வருஷம் படித்தேன், 10, 11, 12 9லேருந்து அங்கே தான் போனோம். 8 வரைக்கும் தான் நான் படிக்கும்போது இருந்துச்சு ஸ்கூலுக்குள்ளே. 9, 10, 11 அந்த காலத்தில் பெரிய 10 சின்ன 10 இருந்துச்சு. 1978 தான் +2 வந்துச்சு, உங்களுக்கு அனைவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்படி இருந்த நாட்களில் நான் பழைய +2 முடிக்கிறதுக்கு முன்னாடியே உடனே போனால், அப்போ 10 முடித்த உடனே பெரிய போராட்டம். ஏன்னா ஸ்கூலை விட்டு வெளியே போகணும், எங்கே போகிறது தெரியாது, சொந்தங்கள் கிடையாது, பந்தங்கள் இல்லை, உறவு இல்லை, வான்னு கேட்க ஒருத்தர் இல்லை, எங்கே போகிறது? சிலர்லாம் சொன்னான், எப்பா அந்த விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு எங்கேயும் போகாத, ரொம்ப கஷ்டப்பட்டு போவேன், இங்கேயே இருந்துட்டு பேசாமல் என்ன. ஆனால் எனக்குள்ள இருக்க மனசில் படிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஏதாவது முன்னேறணும் ஆசை. ஆனால் அந்த முன்னேற்ற தடுக்கிறதுக்கு எத்தனையோ போராட்டங்கள். நான் பைபிள் காலேஜ் போகும்போதே என்னை எல்லாரும் என்ன சொல்லி அனுப்புனா, போப்போ போப்போ உன் தலையெடுத்து இப்படி தான் இருக்கணும்னு இருக்கு, யார் மாற்ற முடியும்? என்னை யாரும் உற்சாகப்படுத்தலை, டிஸ்கரேஜ் தான் படுத்தினாங்க. நான் போய் என்கிட்ட ஒரே ஒரு அண்ணன் இருந்தேன், அவங்ககிட்ட சொல்லும்போதும், ஆமாடா போயும் போயும் வேத கல்லூரி வேதத்துக்காக போகிற வேதக்காரனா போகிற போப்போ என்னமோ, அதுக்கு என்ன பண்ணுறது, நாங்கள் உறிஞ்சிக்க முடியாது, சரி நீ எப்படியோ போ அப்படின்னு விட்டாங்க. 3 வருஷம் அங்கே போனோன்னா ஒரு லீவு கிடையாது, எடுக்க முடியாது, அப்ளிகேஷன்லேயே வச்சுருப்பாங்க, 3 வருஷம் எந்த லீவு விடுப்பெல்லாம் கேட்கக்கூடாது, எதை வந்தாலும் போகக்கூடாது, ஏன்னா இது நசரைய விரதம் அப்படிம்பாங்க, எதையும் திரும்பி பார்க்கக்கூடாது. அதில் போராட்டம், 3 வருஷம் படித்து முடித்து வந்த பிறகும் போராட்டம். ஏன் தெரியுமா? எங்கே தங்குறது, எங்கே இருக்கிறது, என்ன செய்கிறது, வாழ்க்கையில் ஒருத்தருமே இல்லையே, சொந்தங்கிறது இருந்தால் தானே. என்னை யார் என்னை தேற்றுவார் என்ன? நாம் சில நேரத்தில் ஒரு ஆறுதல் சொல்கிற கூட ஒரு தாழ்ந்திருக்க மாட்டான், சொந்தங்கள் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட நிலையிலே இறையல் முடிச்சுட்டு வந்தேன், போராட்டம். கல்லூரி வாழ்க்கையை தொடங்கினேன், அதை விட போராட்டம். படிக்கிறதுக்கு வாங்குறதுக்குனா கூட சரி, எதோ வேலைக்கு போகணும், எங்கே போகணும், அப்படி ஏதாவது போனால் தான் உண்டு. சாப்பிட சும்மா ஸ்காலர்ஷிப் வந்துச்சுன்னா அதே ஃபீஸ் கட்டிட்டு சட்ட துணி கஷ்டப்பட்டுக்கிட்டோம். அப்படி போராடித்தான் நான் எம்ஏ வரை படித்து முடித்தேன். ஆனால் அந்த குப்பை ஒன்றுக்கும் ஆகலை. அதன் பிறகு 1981 நான் இறையல் முடித்தேன், வந்து 4-5 வருஷம் பட்டப்பாடு கொஞ்சம் இல்லை, தெரியாதனமாக எல்லாரும் போல நானும் ஒரு கல்யாணத்தை பண்ண 1 வருஷத்துலேயே போராட்டம். ஏன்னா என் மனைவிக்கு பிளட் கேன்சர் இருந்தது, முத பிரசவத்தில் இறந்து போனான், இறந்து போய் ஒரு குழந்தைய விட்டுட்டு போனான், அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பார்வை இல்லாத நிலையில் சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு போராட்டம் போராட்டம் போராட்டம். அதன் பிறகு அதை கொண்டு அவங்க சொந்தக்காரன்ட்டு விட்டுருந்தேன், அவன் என்னை விட்டே விலகி போனான் அதோட. ஏன்னா நீ இந்த பைபிள் தான் எப்போ பைபிள் தான் பைபிள் தான் கெதி நிற்கிற, நாங்கள் இந்த பிள்ளைய விட்டோம்னா நீ கெடுத்து விடுன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. நேசித்த பிள்ளைய கூட பார்க்க முடியாத போராட்டம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்காக நீங்கள் நம்புறீங்களோ இல்லை விசுவாசிப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு அம்மா லட்சுமி அம்மான்னு பரமக்குடியில் இருந்தாங்க, அவங்க வீட்டில் போய் அந்த காலத்தில் ஆட்டுக்கல், இப்போல்லாம் கிரைண்டர் வந்துச்சு, அப்படி ஆட்டுக்கல்லை இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பேன், அதில் சுற்றிக்கிட்டு இருந்து அரிசி உளுந்து அரைச்சா அதில் காலை சாப்பாடு போகும். ரொட்டி கடையில் போய் அடிமை படிச்சுக்கிட்டு நிற்பேன், மத்தியான சாப்பாடு போகும். காமராஜர் காலத்தில் மதிய உணவு திட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிட்றதுக்கு தட்டை பறிச்சுட்டு நிற்பேன். இத்தனை போராட்டங்கள் என படும் இல்லையா? நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள். நடக்க முடியல தாடி, நடக்க முடியல, நடக்க முடியல தாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள்.
என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் கால் பலத்தால் கடக்க பார்த்து கடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் கால் பலத்தால் நடக்க பார்த்து நடக்க முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்து எதுவும் நடக்கல, என் மனபலத்தால் சாதிக்க பார்த்து எதுவும் முடியல, நடக்க முடியல தடி நடக்க முடியல, நடக்க முடியல தடி நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகளை உங்களுக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்ணு தான் போனா பிரச்சனையில், போராட்டத்தின் மேல் போராட்டம் இருந்துச்சு. 86 கிறிஸ்டின் மிஷன் ஹாஸ்பிட்டல், சொல்லப்போனால் எங்கே மதுரையில் டயசிசன் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டுக்கு எடுத்தாப்பில் இருக்குது, அதில் ஒரு 8 கொடுத்தா தொலைபேசி 20 காசு, நமக்கு கவர்மெண்ட்டுக்கு 30 காசு. இதில் இருக்கிற காலம் ஒரு சின்ன வேலையை நம்பி கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துலேயே அவள் குழந்தைய விட்டுட்டு பிளட் கேன்சர் அஃபெக்ட் ஆகி டோட்டலி கொலாப்ஸ், 40 ஆஸ்பத்திரியில் வச்சு கடனுக்கு மேலே கடன் கடன், முடிஞ்ச மட்டும் கடன் வாங்கி பார்த்து கடைசியில் படித்த சர்டிஃபிகேட் கூட தூக்கிட்டு போனான் கடனுக்காக. இன்றைக்கு மதுரையில் இருக்கிற அத்தனை பேருக்கு என் நிலைமை தெரியும். சிலெல்லாம் சொன்னான் ரயில்வே ஸ்டேஷனில் செத்து கிடக்காரியான சொல்லிட்டான் உயிரோடு இருக்கும்போது. அத்தனை போராட்டம், இத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் நான் நிர்மூலமாகாமல் இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? கிருபை, கிருபை மகிமை, பலம், ஆண்டவர் கொடுத்த பலன். ஒரு சமயத்தெல்லாம் கண்ணீராக எல்லாரும் எனக்கு அதுக்காகத்தான் பேசியிருந்தாங்க, எனக்கு தெரியாது, ஏன்னா நான் போய் கடனுக்கு பயந்து கொஞ்ச நாள் போய் தவறி அங்கங்கே மறைஞ்சிருப்பேன், ஏன்னா கடன்காரன் பார்த்து எல்லாத்தையும் முடிக்கிட்டு போயிட்டான், படித்த சர்டிஃபிகேட் கூட முடிக்கிட்டு போயிட்டான், இனி ஏதோ சடைக்கன்னு தெரியல. அப்படி மறைஞ்சிருக்கும் போது ஒரு நாள் ஒருத்தஞ்சு ஃபோனில் சொன்னாங்க, ஏ என்னப்பா செத்து போயிட்டேன்னு பேசுகிறாங்கண்ணா. ஆமாப்பா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டேன், இப்போ இருக்கிறேன், நீ அப்படியே சொல்லு. கடைசியில் அந்த பாடியை போய் நானும் தடை பார்த்துட்டு இருந்தேன், கையில் வாட்ச் கட்டி செத்துருக்காருண்ணா, பிரெயில் வாட்ச் ஒன்றே ஒன்று, ஏன் மதுரையில் நீங்கள் யாரை கட்டினாலும் சொல்லுவாங்க கண்ணுதிரி ஆகிட்ட. அப்படிப்பட்ட போராட்டங்கள் 92 வரைக்கும் நீங்கள் சொல்லி நம்புறீங்களோ இல்லையோ, நான் இருந்த இடத்துல என் கூட இன்னொரு கண்ணுதிரியாகவும் இருந்தார், ஒரு குடிசை வீடு இப்படி கையை நீட்ட முடியாது, ரெண்டு பக்கம் மேலே குனிஞ்சு தான் உள்ளே வரணும், அப்படிப்பட்ட இடத்துல இருக்க முடியாத சூழ்நிலை தான் கத்தர் இருக்க வைத்தார். சரி, இந்த பிள்ளையை தீட்டு போகிறதுக்கு முன்னாடி ஐயோ அதை வச்சு பார்க்கணுமே, அநேகர் சொல்ல கேட்டு இன்னொரு திருமணம் பண்ணேன், ஆனால் அவங்க அந்த பிள்ளையை தீட்டு போய் திரும்ப கொடுக்கவே இல்லை, ஏன்னா ஓன்றிருந்தா பைபிள் பைபிள் கெடுத்து விடுவேன்ட்டாங்க, எதாலையும் நிம்மதி இல்லை, போராட்டம். அப்படி இருந்துட்டு 92 வரைக்கும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு கட்டின பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்து சீப்பு 10 ரூபாய்க்கு, ஆர்சி 10 ரூபா, பேட்டரி செல் 10 ரூபா, இப்படியெல்லாம் உட்காந்து விற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் வேதத்தை படிச்சுட்டு வந்தேன், யாரும் என்னை கூப்பிடலை. சரி, ஒரு நாள் இப்படி தான் வந்தாங்க, ஒருத்தர் சொன்னார், எப்பா நீ பைபிள் காலேஜ் படிச்சிருக்கியாமா? ஆமாம். ஏன் எங்கேயும் போல? ஆண்டவர் கூப்பிடணும்ல, நானாக போய் என்ன செய்கிறது? ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நான் போராட்டத்தில் இருக்கத்தான் வேணும், ஏன்னா மாறுதல் வரணும். சென்னையில் ஒருத்தர் இருந்தார் கோயில் பிள்ளைன்னு கண்ணுதிரி, அவர் தான் முத முதல்ல வந்து இவ்வளோ படிச்சுட்டு ஏப்பா இப்படி பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் 300 ரூபா சம்பளத்துக்கு விட்டார். அதெல்லாம் இருந்து வீடு இருக்கிற பக்கம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் போராட்டம். ஊழியத்துக்கு வந்த பிறகு ஊழியக்காரன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நீ கேட்கக்கூடாது. கண்ணுதிரா ஒன்றுக்கு 4 பேர் வந்து உட்காந்துடான், ஒரு நேரம் சாப்பிட்டுக்கு காத்து கிடப்போம். இத்தனை போராட்டம் இதன் மத்தியில் பார்வையற்ற மக்கள் மத்தியில் இருந்தேன். ஐயா அவங்க பார்த்தீங்கன்னா 15 ரூபா வாடகைக்கு சத்யா நகரில் இப்போ சபை இருக்க அந்த கிராமத்தில் குடியிருந்தாங்க. இங்கே ஒருத்தன் இறந்து போயிட்டான்னா அடக்கமிட்ட கூட. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாத புருஷன் மனைவி, அவங்க புருஷன் வியாதிப்பட்டு இறந்து போயிட்டான், அந்த மாட்டை அடக்கமிட்டது காசு கிடையாது. நானும் எத்தனையோ பேர்கிட்ட போய் சொல்லி பார்த்தேன், ஒருத்தனுக்கும் மனம் இறங்கலை. கடைசியில் வெறி வந்துச்சு எனக்கு, ஏன்னா வைராக்கியம், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுன்னு கலாத்தியர் 4:18 பார்க்குறோம். அப்படி எனக்கு வேறே வந்து குழியை நாங்களே தோண்டி அந்த
சகோதரன் அடக்கம் பண்ணும். நீங்கள் சொல்லியிருக்கலாம், எத்தனை சபை இருக்குது கேட்கலாம், போய் கேட்டவனும் என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்கள் கமிட்டியில் பேசணும், எங்கள் கமிட்டியில் தீர்மானம் போடணும், நாங்கள் கிறிஸ்மஸுக்கு அதுக்கு மட்டும்தான் ஏதாவது உதவி செய்வோம் இப்படி சொன்னவர்கள்லாம் உண்டு. எனக்கு ஒரே ஏக்கம், ஐயோ இந்த மக்களை வர்றாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, சோத்தை கொடுக்குறாங்க, விட்டுட்டு போயிடறாங்க, ஆதங்கம் எனக்குள்ள. அப்போ தான் யோசிச்சு, ஆண்டவரே எப்படி உங்களை மத்தியில் நடத்துறது? அவர் சொன்னார், எப்பா நீ போப்பா நீ போ. அன்னைக்கு சுடுகாட்டில் அந்த புதச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே ஏசாயாவுக்கு கூட இந்த சத்தம் கேட்டுச்சு, என்னை என்ன செய்ய போறீங்க, நீ போ. அன்னைக்கிலிருந்து எப்படி போக நான் கேட்டேன், நானே கண்ணு தெரியாதவன் எப்படி போய் பிரசங்கம் பண்ணுவேன், எப்படி என்னால் போக முடியும், பணம் இல்லாட்டா இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் தான் ஒன்றுக்கு மறுசட்டை கூட இல்லாத ஆளாச்சேன். ஹவ் கேன் ஐ டூ த மினிஸ்ட்ரி, ஐ எம் ஆஸ்கிங் சோ மெனி க்வெஸ்டின்ஸ். ஆண்டவர் சொன்னார், கண்ணு தெரியாதா, ஏசாயா 42:16 படித்து பாருன்னார். ஏசாயா 42:16 என்ன சொல்லுகிறது? குருடரை அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அடேங்க அப்பா, இத்தனை கேரண்டி இருக்கும்போது என்ன, அறியாத பாதையா தெரியாத பாதையா கூட்டிட்டு போவேன். நான் அப்பவும் கேட்டேன், என்ன ஆண்டவரே, எல்லாரும் சொல்றாங்க கண்ணுரியா போனது சாபம் சாபம் பாவங்கிறாங்களே அப்படின்னார். யாத்திராம 4:11 பாருனார், மோசைக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருனார், என்ன சொல்லியிருக்காரு, அப்பொழுது கர்த்தர், யாத்திராம 4:11, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, அதாவது மோசையை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார், யாத்திராம 4:11, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார், ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் உண்டாக்கினவர் யார், கர்த்தராகிய நான் அல்லவா, நான் அல்லப்பா உண்டாக்கின, மனுஷன் என்ன சாவான்னு சொல்லலாம், நான் உண்டாக்கி இருக்கேன், அதனாலதான் இவன் இப்படி இருப்பது என்னாம மகிமைக்குன்னு சொல்லியிருக்கேன் பாருனார். நான் கேட்டேன், ஓகே எல்லாம் சரிதான்டவரே, நானே வயிற்றுக்கு போறேன், எப்படி ஊழியத்துக்கு போய் என்ன செய்யறது, என்ன செய்ய சொல்றீங்க, யாத்திராம 20:24 வாசிக்கிறோம், எல்லாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த கேரண்டியை நம்பித்தான் அன்னைக்கு கீபோர்டை தூக்கிக்கிட்டு அப்படியே வந்தேன். கேட்பாயோ பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு புவிதலிலே வந்தா, கேட்பாயோ 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 பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு புவிதலிலே வந்தா, புவிதலில் வந்தா தவிப்பதும் ஏனி, புவிதலில் வந்தா தவிப்பதும் ஏனி, நித்திய பாதை காணவாதாய் நித்திய பிதா புவிதலிலே. இப்படி கீபோர்டை வச்சு சும்மா செவத்தில் நின்று பாடுவேன், எந்த தெருவும் தெரியாது, எந்த இடம் யார் இருக்கா தெரியாது, நான் பாட்டில் ஒரு செவத்தில் போவேன், ஒன்று ரெண்டு பேர் ரெண்டு கண்ணு தெரியாமல் கூட இருந்தானோ அப்படி தடையிட போவோம், செவரு கிடச்சோடனே செவத்தில் வச்சு பாடுவோம். இப்படி தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒரு நாளைக்கு 20 ரூபா வர்றதே பெரிய பாடு, உட்கார்ற கிடம் இருக்காது, தங்குறதுக்கு இடம் இருக்காது, ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு தானே கட்டி விட்ருக்காங்க. கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் எத்தனை நாள் படுத்து கிடந்துருப்பேன் தெரியுமா, தூத்துக்குடி மாவட்டத்தில் நாசரேத்தில் எத்தனை நாள் படுத்து கிடந்துருப்பேன் தெரியுமா, இதே மார்த்தாண்டம் பகுதியில் கழுவந்தட்டு ஸ்டேஷனில் எத்தனை நாள் இருந்திருப்போம், மார்த்தாண்டத்தில் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு ரெண்டு பக்கம் இருந்திருப்போம். இப்படியெல்லாம் பாடுபட்டு 92 இந்த ஊழியத்தை ஆரம்பித்து, எந்த ஒரு மேல்நாடும் கிடையாது, எந்த ஒரு மனுஷனும் கேரண்டியாக தருவேன்னு கிடையாது, இதன் மத்தியில் கத்தர் நடத்தி வந்தார். எப்படியா நடத்தி வந்தார், போராட்டம்னா போராட்டம், ஒரு போராட்டம் ரெண்டு போராட்டம், என் மனைவி சாகும்போது என் பையில் இருந்தது 25 அடக்கம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் திருநகர் மகளிர் சங்கத்தினர் டாக்டர் சந்திரவதி சிவகுமார்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க தான் வந்து பார்த்துட்டு
ஐயோ இப்படி கிடக்காங்களே ஒண்ணுமே இல்லாம அந்த மகளிர் சங்கம் தான் எனக்கு அடுத்து அடக்கம் பண்ணுச்சு. அன்னைக்கு வந்த பாரம் தான் இனி இப்படிப்பட்ட கண்ணீர் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலை வரக்கூடாது, இவர்களை அடக்கம் செய்வதற்கென்று ஒரு ஃபண்டைய உருவாக்கணும் சொல்லி இன்றைக்கு பார்வையற்ற மக்கள் மதுரையில் யார் இறந்தாலும் சரி ஒருத்தர் இல்லைன்னா நான் எடுத்துருவோம். ஏன்னா இது பெரிய காரியம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஈமக்கிரியை இருக்க அது ஒரு பெரிய புண்ணியமே, தேவனுக்கு விரும்புகிற காரியம் செய்ய வேணும். இத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் தாங்கினது எது தெரியுமா? கிருபை, மகிமை, பலம். எனக்கு அன்பானுள்ளே வாழ்க்கையே போராட்டம் தாங்க. பிறந்ததுலேருந்து போராட்டம் தான், போராட்டம் போராட்டம் போராட்டம். ஆனால் இந்த போராட்டங்கள் சில நேரம் அதுவாக வர்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னும் நம்ம வாழ்க்கையில் சில போராட்டங்கள் நமக்கு கொடுத்துருக்கிற அவயவங்களாலேயும் வருது, நமக்கு கொடுத்துருக்கிற அவயவங்களால் வருது, நாம் செய்கிற காரியங்களால் வருது, நமக்குள் இருக்கிற பலவீனங்களால் கூட சில போராட்டங்கள் வந்து விடுகிறது. ஏன்னா போராட்டங்கிறது நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ பெரிய பிரச்சனை இல்லைங்க. போராட்டம் வந்தால் ஓகே, போராட்டத்தின் மேல் போராட்டம் வரக்கூடாது. ஏன்னா பார்வையினால் போராட்டம் உண்டு. ஏன்னா கண் இருக்குது, ஆனால் அந்த கண் பார்க்கறதுனால போராட்டம் வந்துச்சு. எப்படி பிரதர் என்ன விளங்கலை சொல்லுங்க. அம்மிங்க ஆதாம் ஏவாளுக்கு பிசாசு சொன்னாங்கிற சத்துரு சொன்னாங்கிறது ஒரு பக்கம், தேவன் ஏதாவது புசிக்க வேண்டான்னு சொன்னாரோ, ஆமாம் தோட்டத்தில் இருக்க மட்டும் புசிக்க வேண்டாம்னு சொன்னார். நீ புசிக்கும் நாளிலே உன் கண் திறக்கப்படும், நீ சாவதில்லை. இன்னும் ஒன்று அந்த பழத்தை பார்க்குற அது எப்படி தெரிஞ்சவளுக்கு பார்வைக்கு அருமையும். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதும். இந்த மூணு காரியம் இருந்துச்சு. அதனாலதான் பார்வைக்கு நல்லது. ஆனா தேவன் சொல்லிதான் பார்க்காத தொடாத இச்சை வரக்கூடாது அது மேல. ஆனா அந்த மூணு வந்ததுனாலதான் அவங்களுக்கு என்ன வந்துச்சு, பாவம். ஏன்னா பார்வையில் வர்றது பாவம் இருக்குங்க. உதாரணம் இன்னொரு காரியத்தை சொல்ற மாதிரி ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 11 அதிகாரத்திலே தாவீதுக்கு பார்வையில் வந்த பாவம் என்ன? 2 11 அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து பாருங்க. அவன் எல்லாரும் யுத்தத்துக்கு அனுப்பிட்டான். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வரும்போது தாவீது என்ன செஞ்சிட்டாரு? யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினார். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இருந்தவை ஓட முடியாம இருந்தானா என்ன செஞ்சான்னு எழுதப்படல. நல்ல நித்திர பண்ணா யுத்த நேரத்துல நுத்திர பண்ணிவிட்டு சாயங்கால நேரத்துல பாருங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல உலாத்தி கொண்டிருந்தான். ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ அப்பா பார்வையில வந்து விழுந்துச்சு. இவர் மாடியில இருந்த உடனே பாவம் ஏழை வீட்டுல இருந்திருப்பாள் நம்ம தெரியல. ஏன்னா ஒரியா படைத்தலைவன் தான், அவன் வீடு எப்படிச்சோ தெரியாது. அங்க இருந்து பார்த்தான், என்னத பார்த்தான், ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணுகிறதை, ஒரு ஸ்திரீயை ஒப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த கண் இருக்கே, அதனாலதான் யோபு சொல்ற 31:1-2 பார்க்கிறோம், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னியோடு நினைவா இருப்பது எப்படி? ஆமா, பார்வை பார்த்ததுனால அப்பா அம்மா இருந்து புருஷன் இருந்து தெரிஞ்சது. யாருடைய மகள்னு தெரியும், இன்னாருடைய மனைவின்னு தெரியும். அவளை அழைத்து வந்து அவளோடு சயனித்து அவளை பெறதுக்காக அந்த இச்சையை தீர்க்கிறதுக்காக கொலையும் செய்தான். ஒரியாவை கொலையும் செய்தான். எனக்கு அன்பானவர்களே, தொலைக்காட்சியில் பார்க்கிற மக்களே, பார்வையில் போராட்டம் உண்டுங்க, மறந்துடாதீங்க. யோசேப்பு வாலிபன் அழக பார்த்ததுனாலதான் போத்திவார் மனைவிக்கு புருஷன் இருந்தும் ஆசை வந்துச்சு. பார்வையிலே போராட்டங்கள் உண்டு. பார்வை நல்லதை பார்க்கணும்,
நாம் பார்வை நல்லா இருந்தால் நல்லதை மட்டும்தான் பார்க்கும். இல்லைனா சில நேரத்தில் பார்வையினாலே நமக்கு போராட்டங்கள் வருகிறது. தொலைக்காட்சியில் கேட்கிற நீங்களும் எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கீங்களோ தெரியாது. தொடர்ந்து கேட்டு வாங்க, உங்களுக்கு சொல்கிறேன். தொலைக்காட்சியில் கேட்பதோடு நிற்காமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறதோடு நிற்காமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாக இல்லை. எவ்வளோ பிரதர்? 4000 வித் ஜிஎஸ்டி ஒரு 5000க்குள்ளே வரும். அவ்வளோதான் ரெக்கார்டிங்கெல்லாம் சேர்த்து. எப்படி பிரதர் தொடர்பு கொள்வது? இந்த ஃபோனில் பாருங்கள், கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் உண்டு. இல்லை பிரதர் எனக்கு நேரம் வேணும், தாராளமாக ஃபோனில் கூப்பிடுங்க, நாங்களே அனுப்பி வைக்கிறோம். இல்லை பிரதர், ஐயோ ஏன் பாடு எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்க பிரதர், இல்லாட்டி செய்யணும்னு ஆசை தான். ஏற்ற காலம் வரும், செய்யலாம். அது வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. பார்வையற்ற மக்களுடைய ஆலய பராமரிப்புக்காக கொடுக்கலாம், இந்த ஃபியூனல் காரியங்களுக்காக உதவலாம், இன்னும் சொல்லப்போனால் மாதாந்திர கூட்டங்களுக்கு. இப்படி பல காரியம் உண்டு. எதில் கர்த்தர் ஏவுகிறாரோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அகெயின் அண்ட் அகெயின் ஐ ரிப்பீட்டிங் த வெரி சேம் வேர்ட், நாட் கம்பல்சரி, கட்டாயம் இல்லை. உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி கூப்பிடுங்க, நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளில் போராட்டத்தை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். யார் யாருக்கு எந்தெந்த போராட்டம் இருக்கிறதோ அந்த போராட்டங்கள் எல்லாம் நல்ல போராட்டங்களாய் மாறட்டும். ஒவ்வொருவருடைய கண்களுக்கும் ஐயா நன்மையை தேவன் காண்பிக்கிறவர் என்பதை விளங்கப்படும். ஏசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற, கொடுக்க நினைத்து முடியாமல் தவிக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறேன். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கௌண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.